ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிஎம்டி சேனல். நம்ம இதை பற்றி பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு பேட்ச் அப்டேட். இந்த பேட்ச் அப்டேட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க சொல்கிறா கைஸ் பார்க்க போகிற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நான் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக முடிச்சுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயத்தை பற்றி மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம லாபிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த OB27 அப்டேட் அப்புறமா பார்த்தீங்கன்னா கைஸ் நமக்கு லாபி இப்படி தான் இருக்கும். ஒன்றும் ஆல்ரெடி இருக்கிற லாபிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸிங் ரிங்கை போட்டு வச்சுட்டாங்க. மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. இந்த ஃபோட்டோவில் நல்லா ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், ஒரு வேர்ல்டு கப் ட்ராஃபி இருக்கும் இல்லை கைஸ். அது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வேர்ல்டு கப் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும். அது ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க. என்னோட கேஸ் கரெக்டாக இருந்தால் இன்றைக்கி ஈவினிங் கூட நம்ம இதை தாராளமாக எதிர்பார்க்கலாம். எத்தனை பேர் அந்த வேர்ல்டு கப் சீரிஸ் கோசம் வெயிட் பண்ணுறீங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நியூ கன்னை பற்றி பார்க்கலாம். இதை பற்றி பார்த்து நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணுறோம். இதை பார்த்திங்கன்னா வேலை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா கார்டு சொல்லிட்டு புதுசாக ஒரு கன் கொண்டு வர போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி கன் கைஸ். எப்படி நமக்கு இப்போ ஏர்ட்ராப்பில் ஒரு 100 புல்லட் ஏஆர் கன் கிடைக்குதோ அதேமாரி பார்த்தீங்கன்னா இது ஒரு 100 புல்லட் ஏஆர் கன் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஓல்ட் பண்ணப்போ ஓட முடியாது. இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிளாசிக் மேட்சில் அவைலபிள் சொல்லியிருக்காங்க. பட் ரேங்க்கில் எப்படி கொண்டு வர போகிறாங்க நம்ம ஐடியா இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் கிரனேடுக்கும் ஃப்ளாஷ் பேங்குக்கும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க. ஸ்மோக் கிரனேடுக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் நமக்கு த்ரோ பண்ணுற டிஸ்டன்ஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்மோக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம தூக்கி போட போதே பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்மோக் எப்படி வித்தியாசமாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பேங்க் இன்னும் வேறு லெவலில் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ நம்ம ஃப்ளாஷ் பேங்க் தூக்கி போட்டதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகல கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஷ் பேங்க் கையில் எடுத்து தூக்கி போட போட பார்த்தீங்கன்னா அது வெடியும். அதுவும் நமக்கு அது வெடிய போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைட் அடிக்கிறதுன்றாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவே அப்டேட்டாக ரெண்டு விஷயமும் எனக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த அப்டேட்டை பாருங்க கைஸ். இது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் நமக்கு யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேமில் இருக்காதுன்றாங்க. அதை பார்த்தீங்கன்னா கலி பண்ணிட்டானுங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோல்டு ஃப்ராக்மெண்ட்டை வச்சு வேணுன்னா மற்ற கேரக்டர்ஸோட யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவேக்கிங் ஸ்குவாட் அப்புறம் லெவல் 8 கேரக்டர் கார்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாமே தவிர உங்களால் பார்த்தீங்கன்னா இனிமேல் நார்மலாக அது உங்களுக்கு கிடைக்காது. இந்த டோக்கன் எப்படி நம்ம கிடைக்கும் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஏன்னா மேட்ச் இல்லைன்னா தருவாங்க மாதிரி தருவானுங்களே தவிர இனிமேல் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடையாது. இனிமேல் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃப்ராக்மெண்ட்டாக இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ரிடீம் பண்ணிக்க முடியும் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கடுப்பான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேராஃபல் கனுக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் ஸ்கோப் கொண்டு வர போகிறாங்க. உங்களால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் பேராஃபல் கனுக்கு ஸ்கோப் போட முடியாது. அது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நல்ல டேமேஜ் கொடுக்கக்கூடிய கன் தான். ஜஸ்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்கோப் வச்சு அடிக்க முடியும். பட் இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் நம்ம எல்லாராலுமே பார்த்தீங்கன்னா பேராஃபில் கனுக்கு ஸ்கோப் போட முடியும் கைஸ். இது பார்த்து ரொம்ப நல்ல விஷயம் தான். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவைங் ஜோன் கைஸ். இந்த ரிவை பண்ணுற ஜோன் இப்போ நம்ம கிளாசிக் மேட்ச்சில் இருக்குல்ல, இந்த ஜோனை பார்த்தீங்கன்னா இனிமேல் எல்லா மேப்லேயும் அப்டேட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்சே சேர்த்து தான் அவங்க சொல்கிறானுங்க. ஸோ கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுற பிளேயர்ஸ்லாம் யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்கள் ஸ்குவாடில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ யாராவது ஒருத்தர் செத்து போனாலும் சரி அவங்க நினச்சாங்கன்னா ஈஸியாக இந்த ரிவை பண்ணுற ஜோனில் போய் பார்த்தீங்கன்னா ரிவை பண்ணிட்டு வந்துடலாம். இது எல்லா மேப்பும் அவைலபிள் சொல்ல போதுனா பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக ஜெர்க் இருக்குது. அப்போ ரேங்க் மேட்ச்சால் சீக்கிரம் முடிக்க முடியாது போல இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இந்த அப்டேட் பிடிச்சி சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் கோடில் கன் சேஞ்சஸ் பற்றி பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பெர்முனாவில் சரி கலரில் சரி லைட்டாக பார்த்தீங்கன்னா கைஸ் சேஞ்சஸ் இருக்கோம்ல. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரி சேஞ்சஸ் எனக்கு தெரியல. பட் அவங்க பார்த்தீங்கன்னா பேராஃபில் யூஎம்பி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸ் அவன் கனை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்ன மேப்பில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க தெரியல. பட் கிளாஸ் கோடுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு சேஞ்ச் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வெப்பன் ஸ்லாட்ஸை வந்து கிளாஸ் கோடில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம் தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம பேசிக் அப்டேட்ஸை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம கேரக்டர் அப்டேட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஊகாங்க பற்றி பார்க்கலாம். இப்போ ஊகாங்குக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் எப்படி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த OB27 அப்டேட் அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊகாங்கோட ரீசார்ஜோட டைம் பார்த்தீங்கன்னா கைஸ் குறையாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எனிமியை கில் பண்ணாலும் சரி நாக் டவுன் பண்ணாலும் சரி ஊகாங்கோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆகிட சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் க்ரோனோக்கு வந்து இந்த ரீசார்ஜ் பண்ண டைம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இலைட் ஆண்ட்ரு வரப்போது. இது இல்லாமல் ஒரு நியூ ஃபீமேல் கேரக்டர் வருது கைஸ். இந்த ஃபீமேல் கேரக்டரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராத்திரி பண்ணணும் டாப் அப் இன்டோ தராமல் எதிர்பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா அப்டேட்ஸை பற்றி நான் கைஸ் ஒரு 4 மினிட்ஸ்க்குள்ளே கவர் பண்ணிட்டு எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. இந்த வீடியோ அவ்வளோ கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டெய்லி 2 டே நைட் அப்படியே மேக் பண்ணிவிடும். இன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா 2 டே நைட் அப்படி வீடியோ வரும். இன்றைக்கி ஈவினிங் முடிஞ்ச ஒரு 4 மணி ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்க்கறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ்.